அனைவருக்கும் வணக்கம். This is அனந்தமூர்த்தி from Evergreen Garden Channel கோயம்புத்தூர். இந்த வீடியோவில் MBBS BDS செலெக்ஷன் ப்ராசஸில் சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் நடந்துகிட்ருக்குதுங்க. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் மாணவர்கள் என்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணாங்க, நிறைய இடத்துல இந்த இஷ்யூஸ் நடந்திருக்கு. என்ன இஷ்யூஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ நாட் அவைலபிள் இன் த கால் லெட்டர். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அதில் இந்த நீட் ஃபோட்டோ, இந்த ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நீட் ஃபோட்டோ இருக்குது. அந்த நீட் ஃபோட்டோவில் நீட் ஃபோட்டோ வரல, இது யாரோட மிஸ்டேக்கு? அது நம்ம ஆன்லைனில் பிரிண்ட் எடுக்கிறோம், அது சப்போர்ட் பண்ணலை. அந்த ஃபோட்டோ ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணாதனால பிரிண்ட் வரல. அப்போ இந்த ஃபோட்டோ இல்லாதனால ஒரு 590 எடுத்த மாணவர் வெரிஃபிகேஷன் பண்ண முடியாதுன்னு வெளியே அனுப்பிடுறாங்க. அவர் பதட்டத்தோடு வராரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இது மாதிரி நிறையா சென்டரில், வெரிஃபிகேஷன் சென்டரில் ஃபோட்டோ இல்லைன்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டேன்னு இருக்காங்க. பட் அதே நாமக்கல் சென்டரில் ஒரு மாணவருக்கு நீங்கள் ஃபோட்டோ இல்லையா, ஃபோட்டோ ஒட்டி கொண்டு வாங்கன்னு சொல்லி வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன், கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். இப்போ அதுக்கப்புறம் கொடுத்துட்டாங்க, இப்போ வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருக்கு. பட் மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் சொன்னாங்கன்னா, நீங்கள் நேற்றெல்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெளிவாக சொல்லுங்கள். அடுத்தது அந்த செகண்ட் பேஜில் கூட கொடுத்துருக்காங்க, ஆல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் வெரிஃபைட் அண்ட் ஃபார்ம் கரெக்ட், சம் மிஸ்மேட்ச் ரெஃபர் டு செலெக்ஷன் கமிட்டி. அப்போ அந்த மாதிரி ஃபோட்டோ மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் டெக் பண்ணி வெரிஃபை பண்ணலாம், அது தப்பு கிடையாது. அடுத்தது நீட் ஃபோட்டோ அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், நீட் ஆல் டிக்கெட் இருக்குது, நீட்டோட ஸ்கோர் கார்டு இருக்குது, இந்த ரெண்டுலேயுமே ஃபோட்டோ இருக்குதுங்க. இப்போ அந்த ஃபோட்டோவும் இப்போ இந்த மாணவருடைய ஃபோட்டோவும் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தா முடிஞ்சு போச்சுங்க. சிம்பிளாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கிறதுனால பிரச்சனைகள் வருது. பட் செக்லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொண்டு போயிருக்காங்களோ அதை வெரிஃபை பண்ணால் போதும். பட் இருந்தாலும் இந்த அரசாங்கத்திடையும் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்வது, ஒரு சில வெரிஃபிகேஷனில் இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் தயவுது இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஏன்னா நேற்றைக்கு சொல்லி இன்றைக்கி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகும்போது மாணவர்களுக்கு ஒரு சில சர்டிஃபிகேட் இல்லாமல் கூட இருக்கலாம். மாணவர்கள் குழப்பமான நிலை அடைகிறாங்க, மாணவர்களோட மனநிலையை புரிஞ்சுக்குங்க. உடனே முடியாதுன்னு சொன்னால் அது நீங்கள் வெரிஃபிகேஷன் உள்ளே போனோடனே, இல்லை சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ண முடியாது, ஃபோட்டோ இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோடனே அந்த மாணவருக்கு பதட்டமாகுதுங்க. அப்போ மாணவருடைய மனநிலையை புரிந்து கொள்ளுங்க சார். ஏன்னா இது வந்து மெடிக்கல் படிக்கணும்னு ஒரு கனவோட மாணவர்கள் இவ்வளவோ நாள் ஆசை கூட இவ்வளோ ஆசைப்பட்டு வந்திருக்காங்க, உங்கள் குழந்தைய அந்த மாதிரி இருந்தால் நம்ம செய்வோமா? அப்போது அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாலும் உங்களை நான் குறை சொல்லலை, நீங்கள் மேலதிகாரிகிட்ட கேளுங்க. ஏன்னா நாங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்கிறாங்க, எந்த ஒரு ஹெல்ப் லைன்லையும் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் எடுக்கிறதில்ல. அப்போ நீங்கள் உங்கள் உயர் அதிகாரிகிட்ட கேட்டு மாணவர்களுக்கு உதவி செய்கிற மாதிரி ஒரு நல்ல முடிவை எடுங்க அப்படிங்கிறது என் தாழ்மையான வேண்டுகோள். டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அதிகாரிகளுக்கும் இந்த அரசுக்கும் மாணவர்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறோம். இதை யாரையும் புண்படுத்துறதுக்காகவோ யாரையும் குறை சொல்கிறதுக்காகவோ கிடையாதுங்க. மாணவர்கள் ஒரு சிலர் கஷ்டப்பட்டுருக்காங்க, அப்போ இதை பார்க்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் தெளிவாக நீங்கள் ஃபோட்டோவெலாம் எடுத்துகிட்டு போங்க, அது தேவையான ஃபெவிக் கம்மெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. அங்கே அடிஷனல் ஃபோட்டோ கேட்டாங்கன்னா நீங்கள் ஒட்டி சப்மிட் பண்ணி பொறுமையாக ஏதாவது சொன்னால் கூட, நான் இந்த மாணவர் சொன்னேன் தம்பி நீ திருப்பி சொல்லுங்கள், நீட்டில் ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோவில் இருக்குது, நீட் ஸ்கோர் கார்டில் ஃபோட்டோ இருக்குது, நீங்கள் சம் மிஸ்மேட்ச் இருக்குன்னு போட்டு கூட வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸை போய் பேச சொன்னோம். ஸோ இந்த தடவை ரெண்டு தடவை பேசுகிறப்பெல்லாம் அதனுடைய இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ இது மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு பொறுமையாக அவங்ககிட்ட எடுத்து சொல்லி, பேரண்ட்ஸோடு போய் எடுத்து சொல்லி இந்த குறை இருந்ததுன்னா கூட நீங்கள் எங்களை கன்சிடர் பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் மேலதிகாரிட்ட கேளுங்க, கேட்டு எங்களுக்கு ஒரு முடிவை சொல்லுங்கன்னு ஒரு தாழ்மையாக நீங்கள் வேண்டுகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த அதிகாரிகளும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ இந்த அதிகாரிகளுக்கும் ஒரு சிக்கலான சூழ்நிலை, மாணவர்களுக்கும் ஒரு சிக்கலான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை இந்த அதிகாரிகளும் இந்த அரசும் மாணவர்களும் ஒரு பொறுமையாக நடந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மருத்துவ இடங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.